வணக்கம் மரகளை. இந்து சமுத்திரத்தில் அமெரிக்கா பிரிட்டிஷ் படைத்தளம் அமைந்திருக்கின்ற டியாகோ காசியா தீவில் நீண்ட காலமாக தடுப்பு முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற டசன் கணக்கான ஈழத்தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்கள், அங்கிருந்து தற்காலிகமாக ருமேனியா நாட்டுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இங்கிலாந்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் அவர்களில் பலருக்கு நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டு இலங்கைக்கு திரும்பி செல்வதற்கும் ஊக்குவிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதாவது அவர்கள் இலங்கைக்கு திரும்பி செல்வதாக ஒத்துக்கொண்டால் அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு நிதி வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. பிரிட்டிஷ் வெளிவிகார அமைச்சு வட்டாரங்களை ஆதாரம் காட்டி பிபிசி செய்தி சேவை இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தீவில் ருவாண்டா நாட்டிலும் தங்கியிருக்கின்ற இந்த 56 இலங்கை தமிழ் அகதிகளது எதிர்காலம் தொடர்பாக பிரிட்டிஷ் அரசு தீர்வு 1 எட்டும் வரை அவர்கள் ருமேனியாவில் இயங்குகிற ஐக்கிய நாடுகள் சபையின் அகதி முகாமில் தங்க வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. கடந்த 2021 இந்து சமுத்திர பகுதியில் படகு ஒன்றில் பயணித்த டசன் கணக்கான இலங்கை தமிழ் அகதிகள் தான் அவர்களது படகு பழுதடைந்ததை அடுத்து டியாகோ காசியா தீவில் கரையொதுங்கி அங்க புகலிடம் கோரியிருந்தார்கள். இலங்கையில் தங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கிருந்து கனடா செல்லும் வழியிலேயே இடையில இந்த கடல்ல தத்தளிக்க நேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் நாட்டுக்கு சொந்தமான இந்து சமுத்திர நிர்வாக பகுதிகளில் அடங்குற தீவு தான் இந்த டியாகோ காசியோ. 2 வல்லரசுகள் படைகளது ரகசிய கூட்டு படைத்தளம் அமைந்திருக்கின்ற தீவில் தஞ்சம் கோரிய முதல் வெளிநாட்டவர்கள் இலங்கை தமிழர்கள் தான், அதாவது ஈழத்தமிழர்கள் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஏன் சொல்லி சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ரகசியமான அமெரிக்க பிரிட்டிஷ்காரருடைய படைத்தளம். இந்த 60 வரையான தமிழ் கைதிகள் வந்து அகதிகள் அங்கு தனிமையான சூழ்நிலையில் தடுப்பு முகாம் ஒன்றில் அடைக்கப்பட்டு வெளி உலக தொடர்புகள் இன்று தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களில் சிலர் வந்து ருவாண்டா நாட்டில் திறக்கப்பட்ட இடைத்தங்கள் தடுப்பு முகாமுக்கும் மாற்றப்பட்டு இருந்தார்கள். தனிமை விரக்தி காரணமாக சிலர் உயிர் மாய்க்கவும் முயற்சிகளை செய்த நிலையில் மொரிசியஸ் தீவு கூட்டங்கள் அடங்குகின்ற இந்த டியாகோ காசியா தீவு நீண்ட காலமாகவே வந்து இங்கிலாந்தின் நிர்வாக பதியாக தான் இருந்து வந்தது. தற்போது அதன் இறைமையை மொரிசியஸ் நாட்டிடம் வழங்குகின்ற உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டிருக்கின்றது. எனினும் தீவை கையளித்த பிறகும் அங்கே உள்ள இரகசிய படைத்தளம் தொடர்ந்தும் செயற்படும் வகையில்தான் இந்த உடன்பாடு கைச்சாத்தி இருக்கிறது. அது காரணம் உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மத்திய அரசு சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை எல்லாமே படைக்கக்கூடிய இதுகள் வந்து இங்கே இருந்தும் வந்து சப்ளைகள் வந்து போய்கொண்டு தான் இருக்குது. அதனால இது ஒரு முக்கியமான கேந்திர நிலையம் வந்து சொல்லி, அதாவது படை வலை சமநிலை சம்பந்தமாக முக்கியமான ஒரு கேந்திர நிலையம். அதே சமயம் இவர்கள், அதாவது இந்த இலங்கை அகதிகள் என்று சொல்லப்படுற டியாகவாசல் இருக்கிறவர்களுக்கு சிலருக்கு இங்கிலாந்தில் தற்காலிகமான வதிவிட அனுமதி வந்து கிடைக்கிறதுடைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் புறத்திருந்தால் பார்க்கலாம் இவர்கள் வந்து உண்மையில் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தப்பட்ட மேலதிகாரத்தில் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.